இங்கே இருக்கிறார். இந்த
காலகட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இந்த வானகம்பத்தை பற்றி ரொம்ப அருமையாக எல்லாரும் பார்ப்பாங்க. அதில் என்னன்னா 23/2/90 தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னவென்றால், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தோழியாளர்கள் வந்து இந்த காலம் ஒரு விபத்து கொண்டாங்க. அந்த நாள் திருவோம். அந்த நாள் அருமையாக பார்க்கணும்னா சிம்மராசிக்கு அஞ்சலி சரிசி பார்த்து 4/6 சரி, மீனராசிக்கு 4/6 சூரியன் பன்னெண்டில் அமர்ந்தார்கள். தனுசிலும் சரிசி பார்த்து இந்த சனி சூரியனை பார்க்கிறார். ஆனால் மிருகத்தில் இருக்கிற அம்மையாருடைய சூரியனை காப்பாற்றினார் ராசினாமல் சூரியனும் தன் வீட்டை பார்த்துவிட்டார். அதனால் அம்மையாருக்கு காயம் பண்ணினார். இந்த மாதிரி ராசிநாதன் குருவாக கேட்கிறார். 4 ராசிநாதன் சனிசிம்மா கேட்டு பார்த்து 4 சூரியன் கும்பத்தில் கட்டி சனி பார்த்தார். அதனால் அந்த தோழியாளர்களுக்கு அதிகமாக அந்த காலகட்டத்தில் சனிசிம்மா சேர்க்கை குறிப்பிடத்தக்கது. 2 சனிசிம்மா சேர்க்கை அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தேன். ஜாலகியமாக வீட்டுக்கு போன டைம் போன இல்லையா, அந்த 88 ஸ்டார்டிங்கே சனிசிம்மா இருந்தது. 15/2/88 முதல் 23/2/88 2 கேட்டு மறுபடியும் சென்சிபாய் சேரக்கூடிய காலகட்டம் தான் 13/2/90 முதல் 13/2/90 முதல் 26/2/90 வரை இடைப்பட்ட காலம். 2 முறை சென்சிபாய் சேர்க்கை தரிசி. இதற்கப்புறம் வழியாக 4/6/90 ஆந்திராவில் பயணித்து 1200 சாதம். அப்புறம் சேர்ப்பாளர் தலைப்பினர் ஒரே ஒரு முப்பது 4/90. ஆனால் இந்த காலகட்டங்கள் அனைத்து முன்னாடியே 2 சூப்பர் ஸ்டார் கால், 3 சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த திஸ்திக்கு 4 வச்சிருக்காங்க. வருகின்ற 14/3/2018 நான் 2 சொல்லியிருக்கேன். முதல் ஆண்டத்தில் குரு உள்ள வழங்கியதால் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. 2 குரு பார்க்கறது பிரோஜனம் இல்லைன்னு இப்போ 3 டைம் நம்மளுடைய இப்போது தரிசி சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிற போகிறது. வருகின்ற பங்குனி மாதம் அதாவது 14/3/2018 முதல் 14/2018 குரு தொடர்பு இல்லை. எப்படி இருந்தால் வரணும் தெரியாத ஒரு வருஷம் எட்டு மாதம் கழிச்சுன்னா குரு ஜாயின் பண்ணுற குரு பார்க்க முடியாது. அப்போ இந்த தரிசி இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்ன செய்யும்? அடுத்தபடியாக வருகின்ற 13/3/2020 23/2020 வரை இன்னொரு முறை சனி செவ்வாய் சேரும். ஆனால் குருவும் இணைந்திருப்பார். அப்ப முதலில் வரக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை வருகின்ற பங்குனி மாதம். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி நாட்டில் அமைந்தீர்கள் அப்படின்னா 30 முறை ஏற்பட்ட ஒரு பெரிய அரசியல் மன்றத்தை போல இப்பொழுது வரலாம். இந்த பங்குனி மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை வித்தெடுக்கும் இதை போல. ஆனால் 2020 ஆரம்பத்தில் இதே தரிசன சனி செவ்வாய் சேர்க்கை நாட்டில் அமைதியான பாதிப்புகள் இருக்காது. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, சனி செவ்வாய் சேர்க்கை பற்றி நாட்டு நடப்பை பற்றி பேசுறீங்க சார், எங்களுக்கு என்ன சார்? உங்கள் ராசி 4 3 பயணங்கள் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே நன்மை, மற்றவர்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பிரச்சனைகளையே கொடுக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து குறிப்பாக சொல்லப்படுறீங்கன்னா ராசிப்படி பார்த்துக்காம அவங்கவுங்க நட்சத்திரப்படி விபத்து தரையா, தட தரையா, வத தரையா, சந்திராசிரத்தில் 17 தரையா, இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் எப்படி இருக்கலாம்? திருவோணம் நட்சத்திரத்திற்கு 7 கட்சி திருவோணம். 25 மத நட்சத்திரத்தில் சனி செவ்வாய். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 16 நட்சத்திரத்தில் சனி செவ்வாய். மூலம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனி செவ்வாய். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக மூலம் என்பது சந்திராசி நட்சத்திரம், அதில் சனி செவ்வாய் தொடர்ந்து. அஸ்ஸாம் நட்சத்திரக்காரர்கள் கேட்க வேண்டாம், 7 மதத்தால் சனி செவ்வாய் சேர்க்கை கேட்டது. மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும், 7 சனி வந்திருக்காரு முன்னாடியே கொஞ்சம் தள்ளா கேது வேற போவார். இதில் செவ்வாய் வேற சேர்க்கையா மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மனசுவர்த்தம் போவாங்க. இத்துடன் கன்னி ராசிக்காரர்கள் சனி ஜாதகத்தை ஏற்படும். நிச்சய ராசிக்காரர்களுக்கு 2 சனி செவ்வாய் கொடுக்க சண்டையாக குறைச்சல போல கூடுதலாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் ஜாதகத்தை ஏற்படும். மகரம் ராசிக்காரர்களுக்கு 12 சனி செவ்வாய் கேட்க வேண்டாம், 10 குருக்கள் என்பது சப்தமாக ஏற்கனவே தெரியும். மீனம் மீனராசிக்காரர்கள் இப்போ ஜாகிரதையா இருக்கும். நிச்சயம் சந்திப்பாங்க. இதுவரை எனக்கு